ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனைய காலை வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சென்சேஷ்னலாக பேசிகிட்ருக்கிற எஸ் பேங்க் மீது ரிசர்வ் பேங்க் நடவடிக்கை எடுக்க போகிறதா அப்படிங்கிற நியூஸை பற்றி தான் ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் குரூப்பில் இல்லாதவங்க புது வியூவர்ஸ்க்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஸோ எஸ் பேங்க்கை பற்றி ரீசன் டேஸாகவே நமக்கு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருந்தது இருந்தாலும் சில கம்பேர் டு ஜனவரி மந்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் இந்த மாதம் ஒரு ஏற்றம் அடைஞ்சிட்ருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதை பற்றி ஒரு நியூஸு ஆர்பிஐல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ரகசியமாக பராமரிக்க வேண்டிய அறிக்கையை பகிரங்கமாக வெளியிட்டு முதலீட்டாளர்களை திசை திருப்பிய விவகாரத்தில் எஸ் பேங்க் மீது ரிசர்வ் பேங்க் கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க தனியார் துறையில் நான்காவது பெரிய வங்கியாக எஸ் பேங்க் திகழ்கிறது இவ்வங்கியும் ஆக்ஸிஸ் வங்கியும் பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனை வாரா கடனில் சேர்க்காமல் இடர்பாட்டு கடனாக காட்டி வந்ததை ரிசர்வ் பேங்க் கடந்த ஆண்டு கண்டுபிடித்தது இதையடுத்து எஸ் பேங்க் தலைமை செயல் அதிகாரி மிஸ்டர் ராணா கபூர் அப்புறம் ஆக்ஸிஸ் பேங்க் வங்கி நிர்வாக இயக்குனர் ஷிகா சர்மா ஆகியோரின் பதவி நீட்டிப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் ராணா கபூர் கடந்த மாத இறுதியில் ஓய்வு பெற்றார் ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் அதுக்கப்புறமா புதிய தலைமை செயல் அதிகாரியா மிஸ்டர் ரவ்னீத் சிங் கில் தேர்வு செய்யப்பட்டு உள்ளார் இவர் மார்ச் ஒன்றில் பதவியேற்க உள்ளார் அதுவரை இடைக்கால தலைமை செயல் அதிகாரியாக மிஸ்டர் அஜய் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் விலை உயர்வு இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் எஸ் பேங்க் ஓர் அறிக்கை வெளியிட்டது அதில் வங்கியின் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டு நிதிநிலை அறிக்கையை ஆய்வு செய்த ரிசர்வ் பேங்க் சொத்து வகை மற்றும் ஒதுக்கீட்டில் எவ்விதமான முரண்களும் இல்லை அப்படின்னு சான்று அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தகவல் வெளியானதை அடுத்து எஸ் பேங்க் முதலீட்டாளர்கள் உற்சாகமடைந்து இதன் காரணமாக ஓராண்டாக சாதகமற்ற செய்திகளால் சரிவடைந்து வந்த எஸ் பேங்க் எஸ் பேங்கோட விலை கடந்த தேர்ஸ்டே அன்னைக்கு முப்பது சதவிகிதம் அதிகரித்தது ஸோ இங்கே நான் டே டே சார்ட்டில் காமிச்சிட்ருக்கேன் நம்ம பார்த்தா கண்டிப்பாக தெரியும் ஸோ கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பனான எஸ் பேங்க்கோட பங்கு டே ஹையாக இரநூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமா ரிசர்வ் வங்கிக்கு அதிர்ச்சி இது இது வந்து ரிசர்வ் பேங்குக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இடர்பாட்டு மதிப்பீட்டு அறிக்கையை முழுமையாக வெளியிடாமல் தனக்கு சாதகமான அம்சத்தை மட்டும் எஸ் பேங்க் வெளியிட்டது தான் அதிர்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் சொத்துக்களை வகைப்படுத்தி ஒதுக்கீடு செய்ததில்தான் முரண்பாடுகள் இல்லை என கூறப்பட்டிருந்ததை தவிர சரிவர செயல்படாத வங்கி நிர்வாகம் பல வகைகளில் நடைபெற்ற விதிமீறல்கள் உள்ளிட்ட அம்சங்களை சுட்டிக்காட்டியிருந்தன கண்டனம் அத்தகைய பாதகமான அம்சங்களை மறைத்து தனக்கு சாதகமான அம்சத்தை மட்டும் வெளியிட்ட எஸ் பேங்கிற்கு ரிசர்வ் பேங்க் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ரகசியமாக பராமரிக்க வேண்டிய அறிக்கையை வெளியிட்டதுடன் திட்டமிட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்தியதாக ரிசர்வ் பேங்க் எஸ் பேங்க் மீது குற்றம் சாட்டி இருக்காங்க இதையடுத்து தன் தவறை ஒப்புக்கொண்ட எஸ் பேங்க் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குச்சந்தை கட்டுப்பாடு அமைப்பிற்கு அனுப்பி அனுப்பி அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அது என்னென்னா ரிசர்வ் பேங்க் அளித்த அறிக்கையில் முரண்கள் எதுவும் இல்லை என்பதை சாதனையாக கூறி அறிக்கை கூடாது அது வருவாய் மற்றும் சொத்து அங்கீகாரத்திற்கான வங்கியின் சாதாரண நடைமுறையில் ஒன்றுதான் எஸ் பேங்க் செயல்பாடுகளில் பல்வேறு குறைபாடுகளை ரிசர்வ் பேங்க் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அவற்றை வெளியிடாமல் திட்டமிட்டு பொதுமக்களை தவறாக திசை திருப்பி வழியில் அறிக்கை அமர்ந்துள்ளது அப்படின்னோ இதற்கு எத்தகைய நடவடிக்கையும் ரிசர்வ் வங்கி எடுக்கலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்காங்க இவ்விவகாரத்தில் எஸ் பேங்க் மீது ரிசர்வ் பேங்க் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தெரியுதுனோ இது நாளை அதாவது திங்கட்கிழமை பங்கு சந்தையில் எஸ் பேங்க் பங்கு விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகம் குறைவு கடந்த ஓராண்டில் மும்பை பங்கு சந்தையில் எஸ் பேங்கோட பங்கோட விலை அதிகபட்சமாக நானூற்றி நாலு ரூபாய் அதிகமாகி லோவா நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் சென்றிருக்கு கடந்த வார இறுதியில் இப்பங்கின் விலை இரநூத்தி பதினேழு புள்ளி நாலு அஞ்சு ஸோ இதுதான் அந்த நியூஸில் பரவலாக பேசிருக்கிற விஷயம் இந்த லிங்க்கையும் நான் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்களும் இதை படித்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து இதில் நான் ஒரே ஒரு விஷயம் பர்சனலாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஆக்ஸிஸ் பேங்க்குக்கு இந்த மாதிரி வாராக்கடன் பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து ஃபேக் நோட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து ரீ ஒரு லாஸ்ட் மந்த்து நான் படித்து நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால் ஆக்ஸிஸ் பேங்க் ஸ்டாக் இறங்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க ஆனால் மற்ற நியூஸ் ஆக்ஸிஸ் பேங்க்குக்கு அந்த நியூஸை வந்து இம்பேக்ட் கொடுக்காமல் பாசிட்டிவாகவே கொண்டு போயிட்டு இருந்தது ஸோ அந்த மாதிரி இந்த நியூஸ் எஸ் பேங்க்குக்கு நெகட்டிவ் ஸோ ஸோ எஸ் பேங்க்குக்கு நெகட்டிவான நியூஸ் தான் அதனால் இந்த பங்கு இறங்கிடும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு காலையிலேயே புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது சாரி பை பண்ணுறது கால ஆப்ஷனை செல் பண்ணுறது ஃபியூச்சரில் போய் அதிகமாக எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பிகினர்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸ்டாக்கு இறங்கும் ஏறும் அது ஓகே அது வந்து நியூஸை இம்பேக்ட் கொடுக்கும் ந இந்த நியூஸ் நெகட்டிவ் இந்த ஸ்டாக் இறங்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய பர்சனல் கைடன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டாக்ல ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு சேஃபான விஷயம் ஸோ இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் பங்கை பற்றி நிறைய பார்த்தோம் ரீசன்ட் டேஸாக நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம் ஸோ ஒன்ஸ் ஒன் ஒன்ஸ் வந்து இந்த டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஐ திங்க் மே இஃப் எம் நாட் கம் ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட விலை ரொம்ப இறங்கிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம படித்தோம் ஆனால் அந்த அந்த நிறுவனம் தொடர்ந்து வளர்ச்சி அடையிறதுக்கு என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த செய்திகள நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸு ஃபண்டமெண்டலாக ஒரு நிறுவனத்தை இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த நம்ம ரிஸ்க்கை எடுக்க விரும்பாத போது நம்ம சேஃபாக நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு ஒரு செக்யூர்டான ட்ரேடிங் சேஃபான ட்ரேடிங் ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பண்ணியிருப்பாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களோட ஒரு அத்தியா அதாவது தேவையான ஒன்றுலேருந்து அவங்க அதை சேவ் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போதே என்ன சொல்லுவோம்னா அது வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க தேவையில்லாத நேரத்தில் வந்து அந்த பணத்தை நமக்கு வந்து தேவையான நேரத்தில் அந்த பணத்தை நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக் ஏறும்போது ஓகே எனக்கு இப்போ இந்த பணம் தேவை அதனால நான் இதை செல் பண்ணிவிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறதுனால சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கிற பங்கு நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும் கிடையாதுன்னு நிறைய பங்குகள் இருக்குது ஸோ இறங்கு நல்லா இறங்குது ஆனால் இந்த பேங்க் ஏறும் இது ஒரு ஸ்டெம்ப் இறக்கம் தான் ஆனாலும் இந்த பங்கு ஏறும் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம்னா அது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஓகே ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது திடீர் திடீர்னு வர இந்த செய்திகள் மார்க்கெட்டை இறக்கலாம் ஏற்றலாம் ஸோ அப்போ வந்து நாம இஷ்யூ இருக்கிற ஒரு பங்குலேருந்து விலகி அடுத்த பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி நாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதே வந்து இல்லை இல்லை எஸ் பேங்க் கன்ஃபார்மாக இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன டீட்டெயில்ஸ் கூட எஸ் பேங்க் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது வியாழக்கிழமை ட்ரேடிங் அன்னைக்கு ஆனால் அது ஒரு டெம்பரவரி ஸோ அந்த நேரத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஒன் மந்த் சார்ட்டில் இப்போ பாருங்களேன் இந்த இந்த இடம் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் லோ போயிருக்கு ஸோ அதுக்கப்புறமா இந்த பங்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் ஹை வந்திருக்கு நடுவில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இது எப்போனா செப்டம்பரில் இருந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஸோ இந்த பங்கு வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபான்ற ரேஞ்ச் கொடுத்துருக்கு எத்தனை மந்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி கிட்டத்தட்ட அஞ்சாவது மா அஞ்சு மாதத்தில் இந்த பங்கு ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கா நடுவு அந்த பங்கு நூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போயிருக்கு சப்போஸ் இந்த இடத்துல வாங்கி இவ்ளோ லோல பேனிக்காய் கொடுத்திருந்தாலும் நஷ்டம் சப்போஸ் இந்த ப்ரைஸ்ல இந்த ஏற்றத்தை நம்ம கவனிக்காம விட்டுருந்தாலும் நமக்கு நஷ்டம் சோ நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்றோம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்டோட அந்த டேர்ம்ஸ் என்ன அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குற வியூவை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறனே தவிர நான் செய்ய நான் சொல்கிறது சரி அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது என்னோடய வியூ உங்களோட வியூவையும் நீங்கள் இந்த நியூஸை எப்படி யோசிக்கிறீங்க இந்த நியூஸ் எப்படி மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் உங்களுடைய உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அந்த கமெண்ட் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா அதை நான் அடுத்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணிப்பேன் ப்ளஸ் அதை படிக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு நாலேஜ் வரும் அதுக்காக தான் நான் உங்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன் ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலனா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அதை கூட நான் வாட்ஸ்அப்பில் அடுத்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களோட நாலேஜையும் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இப்போ ஸ்டா பிகினர்ஸாக வரவங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு ಕಮ್ಯಾಂಟು நம்ம பேசுகிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எக்கனாமிக் பற்றின அப்டேட்டடான தகவல்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் நீங்கள் இக்விட்டி கம்பனியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ மாதிரியே பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நன்றி